ஒரு 10,000 உங்களுக்கு செலவுக்கு தரேன், உங்கள் செலவுக்கு வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களோட ஹோட்டல் கூட்டு போகிறேன். ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றோம், பில்லு வந்து 3,000 வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 3,000 வந்து உங்களுக்கு ஒரு 10,000 செலவு கொடுத்தேன், நான் உங்களை நான் சாப்பிட கூட்டு போயிருக்கேன். உடனே நீங்கள் என்ன செய்றீங்க, டக்குன்னு ஒரு 3,000 எடுத்து கொடுக்குறீங்க. நான் சொல்லுவேன், இதை உனக்கு கொடுத்துருக்கேன், நீ ஒருவேளை கொடுத்தாலும் அது ஏன் காசு தான், அதனால் நீ அந்த காசு எனக்கு நீ காட்ட வேண்டாம், அது உனக்கு தான் கொடுத்துருக்குறேன். அப்படித்தான் பரிசுத்தம் என்பது உங்களுக்கு தேவன் கொடுத்தது, தேவன் கொடுத்ததை வாங்கிட்டு அவர்கிட்ட போய் படத்தை காட்டிக்கிட்டு இருந்தார். பவுல் சொல்றான், என்னை குறித்து நினைக்க வேண்டியதற்கு மிஞ்சி என்னை நினைச்சிடாத. உங்களிடத்தில் வரும்போது ஐயா உங்களை நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்தேனே அப்படின்னு வருத்தப்பட்டுறாத. அதை வர்றதுக்கு முன்னாடியே சொல்கிறேன் அப்படின்னு எழுதுறாரு பவுல். வந்து சச் அ வண்டர்ஃபுல் கேரக்டர், ரொம்ப பெருசாலாம் பேசுறதில்ல. என் அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள் என்று காணப்பட வேண்டும். உங்கள் சொந்தக்காரங்க பார்க்கணும், அவன் பெரிய பக்திமான் சார் அல்ல, அவன் ரொம்ப சாதாரணமானவன் சார், பெரிய சேட்டக்காரன் சார். ஆமாம் சார், என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ளானவன்ற பேர் வந்து என் படித்த பள்ளியிலும் சரி, நான் இருந்த பைபிள் காலேஜ் அம்பட்டு பேருக்கும் தெரியும், அவன் கிறிஸ்துவுக்குள்ளானவன். ஏன்னா வந்து தேவன் அவன் தகுதியெல்லாம் தேவன் உயர்த்தர். இங்கே என்னென்னா நம்மளை லைட்டாக இடிக்கும், அது சுயம் இருந்தால் அழுக வரும், நமக்கு சுயம் கிடையாது, நம்ம செத்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. உங்களை பார்க்கிறவர்கள் சிலுவை கிரயத்தை பார்ப்பார்களாக, அதன் மூலமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள், அதன் மூலமாய் சுகப்படுத்தப்பட்டீர்கள், அதன் மூலமாய் உயர்த்தப்பட்டு பார்ப்பார்களாக. நீங்கள் கெட்டவர்களாய் வாழ வேண்டும் என்று நான் சொல்லவில்லை, அவருடைய கிரயம் உங்களை நல்லவர்களாகத்தான் மாற்றியிருக்கிறது, ஆனால் அதை நீங்கள் உலகத்திற்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் சொல்லுகிறேன். அதன் அடிப்படையில் எதை நீங்கள் வாங்க வேண்டாம் என்று நான் சொல்லுகிறேன். ஆமென் சொல்லுங்க. பரிசுத்தம் அழகானது, ஆசீர்வாதமானது. ஒரு 10,000 உங்களுக்கு செலவுக்கு தரேன், உங்கள் செலவுக்கு வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களை ஒரு ஹோட்டல் கூட்டு போகிறேன், ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றோம், அங்கே ஒரு 3,000 வருது, பில்லு வந்து 3,000 வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 3,000 வந்து உங்களுக்கு ஒரு 10,000 செலவு கொடுத்தேன், நான் உங்களை நான் சாப்பிட கூப்பிட்டு போயிருக்கேன். உடனே நீங்கள் என்ன செய்றீங்க, டக்குன்னு ஒரு 3,000 எடுத்து கொடுக்குறீங்க. நான் சொல்லுவேன், இதை உனக்கு கொடுத்துருக்கேன், நீ ஒருவேளை கொடுத்தாலும் அது ஏன் காசு தான், இல்லை சாப்பிட்டு முடித்த உடனே உங்களை கூட்டு போன உங்களுக்கு 10,000 கொடுத்தவருக்கு ஒரு 3,000 கொடுக்குறீங்க, அவர் என்ன சொல்லுவார், நீ 3,000 கொடுத்தாலும் சொல்லுங்கள் அது ஏன் காசு தான், அதனால் நீ அந்த காசு எனக்கு நீ காட்ட வேண்டாம், அது உனக்கு தான் கொடுத்துருக்குறேன். அப்படித்தான் பரிசுத்தம் என்பது உங்களுக்கு தேவன் கொடுத்தது, தேவன் கொடுத்ததே வாங்கிட்டு அவர்கிட்ட போய் படத்தை காட்டிக்கிட்டு இருந்தா என்ன கொடுமை சார் இது. நீ பரிசுத்தமாக வாழ்கிறீன்னா கடவுள் உனக்கு கொடுத்த பிச்சை அது. அமைதியாக வாங்கிட்டு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அடுத்து அவர்கிட்ட அப்பான் வா, அவர்கிட்ட அப்பான் வா, பிள்ளன் வா, அதை விட்டுட்டு அங்கே வந்து திரும்ப அவர் கொடுத்ததே அவர்கிட்ட காட்டுற. அவர் ஷூ வாங்கி கொடுத்துருக்காரு, அடுத்த நாள் அந்த ஷூ எப்படி இருக்கு பார்த்தீங்களா, மண்டையில் போட்டு நான் தட்ட வாங்கி கொடுத்தேன். நேற்று ஒரு நாள் ஜோம் பண்ணியிருக்கிறேன், நேற்று ஒரு நாள் ஃபுல்லாக உன்னை ஜெபிக்க வச்சு நான் தான் திரும்ப ஏன்ட்டவன் சொல்கிறேன். சுயநீதி என் அன்புக்குரியவர்களே அது அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளா உள்ளானவன் என்று நீங்கள் காணப்பட வேண்டும். காணப்படும்படிக்கு நான் ஒன்றை செய்தேன் அப்படின்றார், அதை தான் படிக்க போகிறோம். கிறிஸ்துவுக்குள்ளானவன் என்று காணப்படும்படிக்கு, அடுத்த வசனம் வாசிங்க, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் கைத்தட்டுங்களே ஒருவர் இந்த வார்த்தைக்கு, அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் நான் அறிந்தேன். நல்லா பாருங்க, பாடுகளின் ஐக்கியம் சொல்லுங்க. இன்றைக்கு செய்தியோட தலைப்பு என்ன, சத்தமா சொல்லுங்க, இன்றைய செய்தியின் தலைப்பு என்ன, பாடுகளின் ஐக்கியம். ஆமென், ஆமென்.